பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்க அண்ணன் நிச்சயமா இந்த சம்பந்தம் வேணாம்னு தான் சொல்லுவாரு. ஒருவேளை உங்க அண்ணன் இதுக்கு சம்மதிச்சுட்டா உங்களுக்கு சம்மதமா? அதான் சொல்லிட்டேன்ல, அவர் எப்படி இதுக்கு சம்மதிக்க மாட்டார். எனக்கு எது சரியா வரும் தப்பா வரும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படியே ஒருவேளை அவர் சம்மதிச்சாலும் என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்களே எல்லாத்துட்டையும் என்ன பிடிக்கலன்னு சொல்லிருங்க. வேலு, அதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. இல்ல வேலு, உங்களுக்கு என்கிட்ட என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க, அத நான் உங்களுக்காக மாத்திக்கிறேன். நீங்க எதுக்குங்க எனக்காக மாறணும்? நீங்க நீங்களாவே இருக்கலாம். இத்தனை நாள் இப்படி ஒண்ணு உங்க மனசுல இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயம் இவ்வளவு தூரம் நான் கொண்டு போக விட்டுருக்க மாட்டேன். வேலு, நான் சொல்றது ஒரு நிமிஷம் போதுங்க. நீங்க எதுவும் சொல்லாதீங்க. இத பத்தி இனிமேல் நம்ம பேசுறதுக்கு நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள எதுவும் இல்ல. என்னங்க, என்னாச்சு, ஏன் பதட்டமா இருக்கீங்க? அதான் அவர் யோசிச்சு முடிவை சொல்றேன்னு சொல்லிருக்காருல, கண்டிப்பா நமக்கு சாதகமா நல்ல முடிவை தான் சொல்லுவாரு. ஒருவேளை அவரோட முடிவு நமக்கு பாதகமா இருந்தா? சொல்லு சொல்லு மனோன்மணி, பாதகமா இருந்தா என்ன பண்றது? எல்லா நேரமும் நாம நினைக்கிறது அப்படியே நடந்துடாது. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க மனோன்மணி? இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை, யோசிச்சு சொல்றேன்னு போனவரு இப்ப வந்து இல்லன்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிட்டா நம்ம முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்கிறது? அத நினைச்சாதான் எனக்கு குழப்பமா இருக்கு. அப்படிலாம் சொல்ல மாட்டாரு, நம்புங்க. அவர் முடிவு சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா உண்மையாவே அந்த பையன் வேலுவுக்கு நம்ம செல்வியை கட்டிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியலையே. என்னதான் அண்ணன் பேச்ச மீறாதவரா அவருக்கு மரியாதை கொடுக்கிறவரா இருந்தாலும் தனக்கு வரப்போற மனைவியை கூடவா அண்ணன் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லுவாரு. என்னங்க இப்படி எல்லாத்துக்கும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்தா எல்லாமே தப்பா தாங்க தெரியும். மாப்பிள்ளைய பத்தி நேத்தே அவங்க அம்மாவும் அக்காவும் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, காலம் போச்சுன்னா எல்லாமே மாறுங்க. அது அந்த வேலுவுக்கு நம்ம செல்வியை பிடிச்சிருந்தா தானே? சரி, ஒரு பேச்சுக்கு அண்ணன் சம்மதிக்கிறாருங்கிறதுக்காக நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னே வச்சுக்கோ. ஆனா நால பின்ன என் பொண்ணு இந்த வீட்டுல வாழும் போது அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் ஏதாவது தேவைன்னாலும் என் அண்ணன் கிட்ட கேட்டுதான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டா என்ன ஆகுது? அவரு திரு முன்னாடி கை கட்டி நிக்கிறதும் இல்லாம என் புள்ளையும் அந்த திருவோட முடிவுக்கு காத்திருக்கிற மாதிரில ஆயிடும். என் பிள்ளைக்கு ஏண்டி அந்த தலையெழுத்து? என்னங்க, எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி பேச்ச கேட்டு மாறிடுவாங்க. ஏன் நீங்க மாறல? ஆரம்பத்துல நீங்களும் தானே அப்படி இருந்தீங்க. இப்ப நம்ம குடும்பம் நம்ம புள்ளன்னு வந்ததும் மாறல, அதே மாதிரி மாப்பிள்ளையும் மாறிடுவாருங்க. இத பாரு மனோன்மணி, நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. ஊர்ல என்ன கண்டா அத்தனை பயலும் பம்முவானுங்க. ஏன் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போறவங்க கூட என்ன கண்டா மரியாதைக்காக இறக்கி விட்டு நடப்பான். ஆனா இங்க வந்து இன்னொருத்தரோட முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு பதட்டமாவே இருக்கு. என்னங்க, என்னாச்சுப்பா? இல்லம்மா, அது ஒண்ணும் இல்ல, சும்மா அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். செல்விமா, நீ எதுவும் நினைக்காதடி, அவர் யோசிச்சு சம்மதம் தான் சொல்லுவாரு. நீ மனச போட்டு வருத்திக்காத. நான் வருத்தப்படுறதுலாம் எதுவும் இல்லம்மா. அப்பா, எனக்கு தப்பா ஏதாவது நடந்துருமோன்னு வருத்தப்படுறீங்களாப்பா? சொல்லுங்கப்பா. அது இல்லடா, ஒண்ணு இல்ல. ஒருவேளை அந்த திரு யோசிச்சு சொல்றேன்னு சொன்னவரு கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டா உன் மனசு எவ்வளவு பாடுபடும் நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. ஆனா எனக்கு திருவோட சம்மதத்தை விட வேலுவோட சம்மதம் தான் ரொம்ப முக்கியம். வேல்முருகனுக்கு உன்ன கட்டிக்க சம்மதம் தானே? என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் இவ்ளோ சொல்லியோ வேலு என்ன புரிஞ்சுக்கவே இல்லையே, இப்படி பேசிட்டு போறாரு. அவர் அண்ணனும் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. செல்வி, என்ன யோசிக்கிற? வேல்முருகனுக்கு உனக்கு கட்டிக்க சம்மதம் தானே? அவருக்கு சம்மதம் தான்ப்பா. ஆனா என்னங்க இது, இதெல்லாம் போய் அவகிட்ட கேட்டுக்கிட்டு
இங்க பாருங்க, இது இது கடவுள் போட்டு முடிச்சு. இந்த கல்யாணம் எல்லார் சம்மதத்தோட கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். அப்பா, என்னோட விருப்பத்துக்காக தானே என்னை கூட்டிட்டு வந்தீங்க. அப்படி இருக்கிறப்ப என்னோட அப்பாவோட கௌரவத்துக்கு ஏதாவது குறைவா நடந்துருமா இல்லையான்னு நான் யோசிக்க மாட்டேனாப்பா. என்னடா சொல்ற? ஆமாப்பா, சின்ன வயசுல இருந்து எப்பவுமே எனக்கு நீங்க சொல்லி கொடுத்த ஒரே விஷயம், நாம ஆசைப்பட்ட விஷயம் நமக்கு கிடைக்கும்னு நம்ம முழுசா நம்பணும். கிடைக்கவே கிடைக்காத விஷயம் கூட நம்ம நம்பிக்கைய பார்த்து அதுவே நம்மள வந்து சேரும்னு சொல்லிருக்கீங்களப்பா. இப்போ நீங்களே ஏன் பா அத மறந்துட்டீங்க? இல்லடா, நான் என்ன சொல்றேன்னா, அப்பா நான் இத நம்புறேன்பா. அதுக்காக தான் உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்திருக்கேன்பா. இனிமேலும் நல்லதே நடக்கும்பா. அவரோட அண்ணன் வந்து இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா சம்மதம் சொல்லுவாருப்பா. நான் ஆசைப்பட்ட விஷயம் என் கைவிட்டு போகாதுப்பா. நம்பிக்கை இல்லாம இல்லடா, இந்த வீட்டுல உள்ளவங்க சரி, ஆனா உன்ன கட்டிக்க போறவருக்கு அதே விருப்பம் இருக்கணும்னு ஒரு அப்பனா எனக்கு ஆசை இருக்காதா? அப்பா, அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம்பா. அவரு நிச்சயமா என்ன நல்லா பாத்துப்பாரு. இந்த வீட்டுக்குள்ள நான் எப்போ காலடி எடுத்து வச்சேனோ அப்பவே இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு சொந்தக்காரங்க ஆயிட்டாங்க. நான் ஆசைப்பட்ட மாதிரி அத்தை, மாமா, அண்ணன், அண்ணி, நாத்தனாரு, குழந்தனாருன்னு இங்க ஒரு பெரிய கூட்டு குடும்பமே எனக்கு கிடைக்கும் போது இதை விட வேற என்னப்பா எனக்கு வேணும்? இதுதான்பா என் சந்தோஷமே. இங்க நான் என் வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிருவேன்பா. இதாங்க ஒரு பொண்ணோட மனசு. கட்டிக்க போற அவளே நம்பிக்கையா இருக்கிறப்போ நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உன்னை என் பொண்ணு சொல்லிக்கிறதுக்கு பெருமையா இருக்கடா. அப்பா, என்னால உங்களுக்கு ஒரு நாளும் கஷ்டமே வராதுப்பா. என் அப்பா எப்பயுமே மீசைய முறுக்கிட்டு கௌரவமாவும் கம்பீரமாவும் இருக்கணும், அதுதான் எனக்கு பெருமை. எங்க வீட்டு மூத்த பையன் திருமுருகனுக்கு உங்க மக செல்விய நாங்க மனப்பூர்வமா பொண்ணு கேக்குறோம். இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, எனக்கு விருப்பம் இல்லை. எங்க பொண்ணு செல்விய உங்க தம்பி வேலுவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நாங்க விரும்புறோம். என்னங்க அவங்க வராங்க?